இது தாங்க ஹட்சன் தயிரில் இருக்கிற ஒரு பொருள். இது என்ன பொருள்னு தெரியாது. நேற்று வாங்கின தயிர் பாக்கெட்டில் இதில் இருந்து ஊற்றி தான் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டாங்க. இன்றைக்கி மீதி இருக்கிற தயிரில் நான் அதை எடுத்து ஊற்றி சாப்பிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இப்படி ஒரு பொருள் இருக்குங்க. பாருங்கள் எப்படி ஒரு பொருள்னு பாருங்கள். இது என்ன மாதிரி நீங்கள் நினைப்பீங்க? இது பாருங்கள், ஜெல்லி மாதிரி இருக்குது, பேக்டரி மாதிரி இருக்குது. இது வந்து பின்பகுதி, இது வந்து பாக்கெட்டுக்குள்ளே ஊறி போயிருக்கு. இதுவே பாருங்கள், பரட்டி போட்டால் இது என்ன மாதிரி இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஒரு பள்ளி மாதிரியோ ஒரு எலி குஞ்சு மாதிரியோ இருக்குது. இது எப்போ பேக்கிங் பண்ணாங்களோ தெரியல, எத்தனை நாள் ஆச்சோ தெரியல. இது என் வீட்டுக்கு வரும்போது என் வீட்டில் ரெண்டு சின்ன பிள்ளைக்கு இருக்காங்க. ஏதாவது சாப்பிட்டு நடந்திருந்தா? தெய்வாதீனமாக கடவுள் காப்பாற்றிருக்கார் என்னோடய பேர பிள்ளைகள. இதை பாருங்கள், இனிமேல் ஹட்சன் தயிர் வாங்காதீங்க. ஹட்சன் தயிருக்கு எச்சரிக்கை விடுங்க. தயவு செஞ்சு இதை வந்து பகிருங்க எல்லாருக்கும். இதை இதை வந்து பார்த்ததுலேருந்து என்னால் சாப்பிட முடியல, அருவறுப்பாக இருக்குது. இது என்ன பொருள்னே தெரியல, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. தொட்டா நெல் நெல்னு ஒரு தோல் ஊறி போன தொட்டா அது மாதிரி இருக்குது. இதோ தயிர் பாக்கெட் அதுலேருந்து எடுத்ததுங்க. இது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியலங்க. அதனால் இதை வந்து யாருக்கு முன்னால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், பண்ணியிருக்கேன் உங்களோட எச்சரிக்கைக்காக. தயவு செஞ்சு தயிர் பாக்கெட்டை பார்த்து வாங்குங்க. இல்லை கடையில் வாங்குறது வந்து அங்கனையே வாங்கி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி பார்த்துட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க. எச்சரிக்கையாக இருந்து நன்றிங்க.